கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தன்னம்பிக்கை தளத்தில் வந்து பெற்றவர்களுக்கு இன்னைக்கு குழந்தைகளை வளர்ப்பில் வந்து என்ன அளவுக்கு பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே இன்றைக்கி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். நம்ம வந்து பேசும்பொழுது இன்றைக்கி கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும். எந்த ஒரு தவறுகள் நடந்ததுக்கு பிறகும் ஐயோ இது மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாகவோ அல்லது நம்ம வந்து ஒரு சாமர்த்தியமாகவோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை கையாளுவது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்களையெல்லாம் பார்த்து நம்ம நிறைய மாற வேண்டியிருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ பெற்றோர்களுக்கான பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தை பிறப்பிலிருந்தே பெற்றோர்களுக்கு வந்து பொறுப்புகள் வந்து அதிகம் இருக்குது. உடல் ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் குழந்தைகளினுடைய வளர்ப்பு, அதுவும் குறிப்பாக ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பெற்றோர்கள் சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போ காலங்கள் வந்து நிறைய மாறி இருந்தாலும் பெண்கள் வந்து நிறையா வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னுடைய வந்து காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து பெற்றோர்கள் கொடுத்தாலும் கூட ஒரு திருமணமான பிறகோ அல்லது இந்த சொசைட்டியில் வந்து அவங்க வந்து ஒரு ஆணோட பழகும் பொழுது ஒரு காதலிக்கும் பொழுதோ இல்லை காதல் திருமணங்களுக்கோ அந்த பெண்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது ஏமாற்றங்களை தாங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் குறைவாக இருக்குது. நல்லா படிக்கிறாங்க ஆண்களை விட, இன்றைக்கி வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய படிப்பு, நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமை எல்லாம் இருந்தாலும் கூட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேர் கோட்டை விட்டுடுறாங்க. அதற்கு பெற்றோர்களினுடைய பொறுப்பு என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து அவளோட இஷ்டம், அவள் வந்து படித்தா வேலைக்கு போகிறா அதனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைகளுக்கு, அதுவும் படிக்க வைக்கிறீங்க குழந்தைங்களை வேலைக்கு எங்கேயோ இல்லாமல் அனுப்புகிறீங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெதர்லாண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அயர்லாண்டாக இருக்கட்டும், பெண்கள் தனியாக போய் வேலை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து நிறைய ஒரு முற்போக்கு விதம் வளர்ந்துருக்கோம். பட் இருந்தாலும் நம்மளுடைய பாதுகாப்பு, ஒரு திருமணமானதற்கு பிறகு ஒரு குழந்தைகளினுடைய வாழ்க்கைக்கு பெற்றோர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப ஒரு குறைவான இது தான். ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு விட்டாலும் கூட அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக, அந்த திருமணம் செய்கிற நபர் தகுதியானவரா அப்படிங்கிறதெல்லாமும் நம்ம கொஞ்சம் பழைய காலத்துக்கு சென்று அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றுவது நல்லது. என்னதான் நம்ம முற்போக்குவாதியாக இருந்தாலும் கூட, இன்றைக்கி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், ஒரு ப்ராட்மைண்டடாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் நம்ம பழைய பழக்க வழக்கத்தை பின்பற்றுவது நல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பழைய காலத்திற்கு நம்ம செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இன்றைக்கி லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அறிவுரைகள் என்ன அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்ததற்கான உரிமை இருக்குது, ஆனால் பெற்றோர்களிடத்தில் கலந்து பேசி இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு வயதில் நீங்கள் வந்து குழந்தைகளிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு கலந்து ஆலோசித்த பிறகு வாழ்க்கையை முடிவு செய்வது புத்திசாலித்தனம். பழைய காலம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு திருமணத்தில் பெற்றோர்கள் தான் முடிவெடுத்தார்கள் பிள்ளைகளை விட. பிள்ளைகளுக்கு பிடித்திருந்தாலும் கூட பெற்றோர்களுக்கு தான் அந்த உரிமை இருந்தது. இன்றைக்கி அந்த உரிமை வந்து பிள்ளைகள்கிட்ட போகும் பொழுது நிறைய தவறுகளும் ஏற்படுகிறது. அதனால் பெற்றோர்கள் அவங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் முக்கியத்துவம் கொடுத்து முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் பெற்றோர்களுக்கே உண்டு. ஸோ இன்றைக்கி தன்னம்பிக்கை தளத்தில் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.